நான் தான் தென்காசி சேர்ந்த இன்ஜினியர் பாலகிருஷ்ணன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு மெத்தடு, அது ஒரு முறையே கிடையாது. ஆனால் அதை நம்ம செஞ்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, கிளைண்ட்டோட இதுக்காண்டி. பட் அதில் ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நாங்கள் இது எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். எதுக்காண்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் ஃப்ரேம் வந்து யாருமே வைக்காத மாதிரி ஒரு வேறு மாதிரி வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரீசன், ஒரு ரெண்டு ரீசனுக்காண்டியும் ப்ளஸ்ஸு கிளைண்ட்டோட இதுக்காண்டியும், கிளைண்ட்டோட ரெஃபரன்ஸுக்காண்டி அதை வந்து வச்சுருக்கு. இதில் வந்து இப்படி வந்து முறை கிடையாது, ஆனால் இது வந்து தேவை, இது வந்து அவசியம். முறை இல்லாதனால அது வந்து அவசியம் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கு. என்ன எதுக்காண்டி, என்னடா இவ்வளோ தூரம் பில்டப் கொடுத்து பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா வீட்லேயும் தெரியும் ஜன்னல் வந்து எங்கே விட்டுருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரேம் இங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரேம் வந்து இங்கே தான், இந்த ஒழுங்கு தான் வச்சுருப்பாங்க. இந்த 4.5 இன்ச் கேப் வந்து அந்த பக்கம் இருக்கும். எப்படி இந்த 4.5 இன்ச் கேப் வந்து அந்த பக்கம் இருக்கும், எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்னா மழை தண்ணி எதுவும் தெரிக்காது, முன்ன உங்களுக்கு வென்டிலேஷன் இருந்தாலும் உங்களுக்கு டோர் எந்த பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி. வேறு அது ஒரு நம்மளோட பாரம்பரிய முறை, இதுதான் முறைன்னு ஒரு முறை இருக்கணும். நம்ம வீடுனா இப்படி தான் இருக்கணும், 10 அடி வரைக்கும் தான் ரூஃப் இருக்கணும், படினா ஒரு லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டங்கிற ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் காலகாலமாக கடைப்பிடிக்கிற ஒரு முறை தான் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து இந்த பக்கம் இருக்கணும், இந்த 4.5 இன்ச் வித்து வந்து அந்த பக்கம் இருக்கணும், இதுதான் ஒரு முறை. பட் எதுக்கு நம்ம வந்து இந்த சைட்டில் வந்து எதுக்கு நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வந்து பப்ளிக் பில்டிங். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பள்ளிவாசல் சரிங்களா, ஒரு மசூதி, மாஸ்க் அப்படிம்பாங்கல்ல மாஸ்க், இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காண்டி இந்த வந்து அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, எலிவேஷனில் வந்து எனக்கு எந்த விதமான பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த டோரு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோர் வந்து இப்படி, இதே இந்த ஃப்ரேம் வந்து இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கேப்பை வந்து வெளியே விழுந்துருக்கும். வெளியே விழுந்துருக்கனால இந்த 1.5 அடி டோர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே அப்படி மடங்காது. எல்லார் வீட்லேயும் அப்படி தான், டோர் வந்து வெளியே விடையில டோர் வந்து இதுக்கு மேலே மடங்காது, இதிலே அப்படி நின்றுக்கிடும் சரிங்களா. இதே இது இந்த டோரை வந்து நம்ம வந்து இந்த ஒழுங்குக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, இது ஒழுங்குக்கு இந்த ஒழுங்குக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த டோர் வந்து அப்படி நீங்கள் மடக்கிக்கலாம், எவ்வளோ நாளும் இந்த சுவத்தை ஒட்டி நீங்கள் வந்து மடக்கிக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து மடக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பக்கத்தில் எந்த இது டிஃபர்சன்ஸும் இருக்காது ஜன்னல் வீட்டில் இருக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ரீசனே, இந்த மடக்கிற ரீசனே எதுக்காண்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, அது நான் அந்த பக்கம் காட்டுறேன். இந்த மடக்கிற ரீசனே இந்த பாந்துக்காண்டி தான் வச்சுருக்கு. இந்த பார்த்திங்களா, இது மொத்தம் நமக்கு வந்து 2.5 அடி இருக்குது சரிங்களா. இதில் அது நம்ம இடம் 2 தான், 2 அடி இருக்குது, அது அவங்க 6 அடி கழிச்சு கட்டிருக்காங்க. 2 அடிங்கையில் இதுக்கு வந்து இந்த இடத்துல வழி இப்படி வந்து வழி வந்து நேராக அங்கே ஒரு இடம் கிடக்கு, இப்படி காட்டேன் அந்த பக்கம் அவங்க காட்டேன். இதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு மொத்தத்துக்கும் அந்த கோடி தான் வழி. இந்த இடத்துக்கு சுற்றி காமௌண்ட் சுவர், அந்த கல் கட்ட வரைக்கும் காமௌண்ட் சுவர் வந்து இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுற இது ஏதாவது ஒரு ஃபயரிங் ஒர்க், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு ஃபுட்டு இல்லை ஏதாவது ஒன்றுக்காண்டி நம்ம வந்து வச்சுக்கிடணும் அப்படின்னால, ஒரு பாத்ரூமோ டாய்லெட்டோ எது நம்ம அடுத்து ஃப்யூச்சரில் எது கட்டுறதாலும் இந்த இடத்துக்கு வழி அந்த 2 அடி வழி தான். இந்த இடத்துல நம்ம வந்து ஜன்னல் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா. வைக்க போவையில் இந்த ஜன்னல் வந்து டோர் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா இங்கே வந்து தட்டும், இதை வந்து நம்ம வந்து 1 அடியை தூக்கி விட்றோம். தூக்கி விட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து தட்டும். அந்த தட்டுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த ஜன்னலை வந்து இந்த ஃப்ரேமை வந்து இங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்கு சரிங்களா. அதில் இதில் மாற்றி வைக்க முடியாதுல, அதுக்காண்டி தான் இங்கே வச்சுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம புக்கோ எது வைக்கணும், மாஸ்க் தானே, இது பள்ளிவாசல் கேப்பே இங்கே நம்ம இருக்கிறோம், எந்த புக்குனால் இந்த இடத்துல நம்ம வந்து புக்கு வச்சுக்கலாம். வேறு இதில் இன்னொரு ட்ராபேக், ரொம்ப பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த நடு ஜன்னலை நீங்கள் வந்து திறக்கவே முடியாது. இந்த நடு ஜன்னலை நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த நடு ஜன்னல் திறக்க முடியாது. எதுக்கு அப்படின்னா, இந்த டோரை நீங்கள் இங்கே வச்சுட்டீங்க அப்படி திறந்துடுவீங்க, அந்த ஜோனில் அப்படி திறந்துடுவீங்க, இந்த நடு ஜன்னல் இந்த பக்கம் திறந்தீங்கனாலும் இதை அடைச்சிக்கிட்டோம் சரிங்களா. ஒரு ஜன்னல் அடைச்சிடும், அதனால் நடு ஜன்னலை நீங்கள் வந்து திறக்க முடியாது சரிங்களா. அது பூட்டியாக தான் வைக்க முடியாது, ஏதோ ஒரு ஜன்னல் வந்து திறக்க முடியாது. ஏன்னா இது நடு ஜன்னல் இந்த பக்கம் திறந்தீங்க இந்த பக்கம் அடைச்சிக்கணும், இந்த பக்கம் திறந்தாலும் இந்த பக்கம் நீங்கள் வச்சாலும் இந்த பக்கம் அடைச்சிக்கிடும். இது பெரிய ட்ராபேக் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்ன யூஸ்லான்னா, இது முறை கிடையாதுனால நம்ம எதுக்காண்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த டோர் வந்து மடங்கி வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். டோர் வந்து நீட்டிக்கிட்டு கூட மடங்கி வைக்கிறோம். இன்னும் உள் பக்கம் வச்சோம்னா இந்த இடத்த பூரா கவரேஜ் பண்ணிடும். இதை நீங்கள் வந்து உள் பக்கமும் வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த ஃப்ரேம் இங்கே வச்சுட்டு ஜன்னலை வந்து உள்ளோடி திறக்கிற மாதிரி, உள்ளோடி திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் உள்ளே திறந்தோம்னா அந்த அரை முக்கடி இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
வேறு சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு இது மாதிரி நான் ஒரு ஜன்னல் வச்சு ஒரு நல்ல நிறைய வீடியோஸ் நான் வந்து நியூ ஐடியாஸ்னு சொல்லிட்டு கீழே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.